Hi friends, ellorkum vanakkam. Idu nammalaudaiya Nijos home channel. Nammalaudaiya channel la first ah pakkravanga channel la subscribe pannunga, share pannunga, marakama pakkathula irukka bell button ah click pannunga. Hello friends, welcome to Nijos home. Ellorkum Navaratri dinam vaazhthukal. Innikku namma 9 vagaiyana payirgala vachi recipes panna porom. Enna enna payirlam paathiralam. First திங்கக்கிழமை சந்திர பகவானுக்காக வெள்ளப்பட்டாணி, செவ்வாய்க்கிழமை சிகப்புன்றதுனால செவ்வாய் பகவானுக்காக ரஜ்மா சிகப்பு எடுத்திருக்கேன். புதன்கிழமை புதன் பகவானுக்கு கிரீன் கலர்னால நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். வியாழக்கிழமை குரு பகவானுக்காக வெள்ள கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்காக மொச்சை எடுத்திருக்கேன். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு உகந்தது, எள்ளுக்கு பதிலாக நான் சோளம் எடுத்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்காக வெள்ள காராமணி எடுத்திருக்கேன். திங்கக்கிழமை சந்திர பகவானுக்காக வேர்க்கடலையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்காக கொன்னும் எடுத்திருக்கேன். இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பயிரையும் வந்து 6-7 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். சோளம் மட்டும் 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஏன்னா நான் எடுத்திருக்க சோளம் வந்து பச்சை சோளம் அப்படின்றனால 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். இங்க பாருங்க, 9 வகையான பயிர்களையும் நான் 6-7 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா வந்து தாளிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும், ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கருவேப்பிலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு வத்தல் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய பட்டாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சுண்டல் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கடலை பருப்பு போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், நீங்க சீக்கிரமா வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் சிகப்பு ரஜ்மா வந்து போடுறேன். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் வேக வைக்கும் போதே வந்து போட்டிருக்கோம். தேவையெல்லாம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் 1 டீஸ்பூன். இப்போ நம்மளுடைய சிகப்பு ரஜ்மா வந்து ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய சிகப்பு ரஜ்மா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பயிர் பண்ணலாம். இப்போ நான் பேன் வச்சிருக்கேன் ஸ்டவ்ல. பேன் ஹீட் ஆகட்டும், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே
கடலந்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடலந்த பருப்பு பொரிஞ்சிருச்சு, வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிய சேர்த்துக்கலாம். ஆனியன் இப்போ வதங்கிடுச்சு, இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சேர்த்தனால எதுக்குமே வந்து உப்பு சேர்க்கல. இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய பாசிப்பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பயிர் செய்யலாம். ஸ்டவ்ல பேன் வச்சு ஹீட் பண்ணிருக்கேன், ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கடலந்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நான் சுண்டல் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கொண்டக்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய கொண்டக்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பயிர் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன், ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். கடலந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப ஆனியன் சேர்த்துக்கலாம். கருப்புல சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மொச்சை பயிர் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மொச்சை பயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இப்போ நம்மளுடைய மொச்சை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பயிர் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கேன், பேன் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கடலந்த பருப்பு போட்டுக்கலாம்.
இப்ப நம்ம கான் போட போறோம். கானுக்கு வந்து நம்ம வரமிளகாய் எதுவும் சேர்க்கறது இல்ல, மிளகுத்தூள் மட்டும் சேர்க்க போறேன். கடுகு வெடிக்கவும் ஆனியன் போட்டுக்கலாம், கருப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கான் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவ சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கான் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பவுலுக்கு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய கான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பயிர் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆனே ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு நம்பருக்கு போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காராமணி சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய காராமணி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பவுலுக்கு வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய காரமணி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த பயிர் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு நம்பருக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனியன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வேர்க்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்மளுடைய வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பயிர் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு நம்பருக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனி நல்லா வதங்கட்டும். ஆனி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கொள்ளு சேர்க்க போறோம். கொள்ளு கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்ப தேங்காய் துருவ சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்.
ஒரே நாளையே வந்து நம்ம 9 டிஷ் வந்து பண்ணி சாமிக்கு படைச்சுக்கலாம். இப்போ பொல் எடுத்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க நம்மளுடைய கொள்ளு வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளுடைய 9 வகையான பயிர்களும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கிழமையும் வந்து நம்ம பயிர் வகை வந்து செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.